நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு பிரீமியம் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு அலச போகிறேன். எப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்களில் வந்து இந்த பொதுவான விதிகள் மட்டுமே வச்சு குழம்புறீங்க. இந்த விதிகள் இப்படி இருந்தால், இந்த விதிகள் இப்படி இருந்தால், இந்த பொதுவான விதிகளின்படி என்னுடைய ஜாதகம் மோசமானதாக இருக்கிறது, உதாரணமாக நீச்சம் பெற்றுவிட்டது, 6-8-12 மறைந்து விட்டது. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 6-8-12 மறைஞ்ச கிரகமே வந்து ஒரு நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கும். 6-8 பாவங்களில் மறைஞ்சது வந்து கெடுதல்களை செய்யாமல் இருக்கும். அல்லது நீங்கள் சொல்லுகின்ற நீங்கள் புத்தகங்களில் படித்த விதிகளில் வந்து வேறு மாதிரியான ஒரு விதிகளில் இருக்கும், அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு அந்த கிரகம் பலன் தரும். இந்த மாதிரியான ஒரு இதில் குழம்பி போவீங்க. அப்போ பிரீமியம் வீடியோ, ஏற்கனவே நான் பிரீமியம் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ன்றது நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிச்சயமாக வரும் ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு 6 மாதங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இருக்கின்ற நெருக்கடியான ஒரு வேலைப்பளுவை எப்படி குறைக்கிறது அப்படின்றத வந்து ஒரு செட்ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது முடிச்சுட்டு நிச்சயமாக ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தினசரியோ அல்லது வாரம் இருமுறையோ ஒரு ஆன்லைன் வகுப்புகள் வந்து அடிப்படையிலிருந்து, அதாவது மிகச்சிறிய நிலையிலிருந்து, ஜோதிடமே தெரியாத ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பதை போன்ற ஒரு அமைப்புகளிலிருந்து கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்த தான் போகிறேன். அதற்கு முன்னாடி, இப்போ இந்த ஒரு 6-8-12 மறைஞ்சிருது, நீச்சமாக இருக்கிறார், பகையாக இருக்கிறார், இது போன்ற ஒரு நிலைகளில் வந்து நீங்கள் பலன் அறிவதற்கு, இப்போ நான் வந்து கடக்கடக்கடை நான் இந்த பலன் சொல்கிறேன், அப்போ அது பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்கும். குருஜி வந்து அப்படியே லேப்டாப்பை நேயர் கேள்வி கேட்டவுடனே அப்படியே வந்து பலன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவங்களும் ஆமாம் ஆமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே, இதுபோல் நம்மளும் வர முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களாலையும் வர முடியும். இப்போ இதில் என்னென்னா, என்னுடைய இத்தனை கடகடகடா பலனுக்கு பின்னால் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால உழைப்பு இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது, ஒரு இன்வால்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நான் அடிக்கடி வந்து உண்மையை சொல்வேன். அதாவது ஜோதிடத்தில் வந்து நீங்கள் என்னை வந்து எதுவுமே பேச முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு ஞானம் உள்ள ஆளாக இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிடத்தில் நீங்கள் கேட்கின்ற எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். அதே நேரத்தில் ஜோதிடத்தை தவிர்த்து வேறு இடங்களில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய முட்டாளாக இருப்பேன். அதுதான் உண்மையும் கூட. பீகாரின் முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் நான் அப்படியே தள்ளில் தொண்டை போட்டு ஓடி போயிடுவேன், எனக்கு மற்றதெல்லாம் தெரியாது. அதாவது எந்த ஒரு மனிதனுக்கு ஒரே இடத்தில் எண்ணங்கள் குவிகின்றனவோ, அப்போ அந்த துறையில், அதைத்தான் நம்முடைய வேதங்கள் கூட, ஞானிகள் கூட, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லப்பட்டது அதனுடைய காரணம்தான். இப்போ வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு நேயர் கேட்டிருக்கிறார், ஆதி அந்தம்னு புனை பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆதி அந்தம், அடுத்து எனக்கு கமெண்ட்ல உங்களுடைய உண்மையான பேர் என்னன்னு போடுங்க, இப்போ உங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறேன். அதனால உங்களுடைய உண்மையான பேர் என்னன்னு எனக்கு தெரியணும். எனக்கு மட்டும் தெரியணும்னா நீங்க உண்மையான பேரை என்னோட பர்சனலான ஒரு இன்பாக்ஸ்ல போய், மெசஞ்சர்ல போய் எனக்கு போடுங்க. இந்த ஆதி அந்தம் நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, மரியாதைக்குரிய குருஜி ஐயா வணக்கம், என் நண்பர் ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் 6-8-12 வீடுகளில் உள்ளது, இதை எப்படி கணிப்பது ஐயா? இந்த ஜாதகத்தை பாருங்கள், மிகவும் வித்தியாசமாக தெரிகிறது. எங்களை போன்ற உங்கள் மாணவர்கள் இதை நீங்கள் விளக்கினால் பயனடைவார்கள். இதுக்கு தான் எடுத்தேன். அதாவது 6-8-12 மறைஞ்சாலும் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கு, எங்களை போன்ற உங்கள் மாணவர்கள் பயனடைவார்கள். நான் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அது மோசமானதாக தோன்றுகிறது, ஆனால் என் நண்பர் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார். இதுதான் ஜோதிடத்துடைய முரண்பாடே. இதுதான் நாங்கள் சில விஷயங்களில் நீங்கள் படிக்கின்ற சில விதிகள் அப்படி பார்க்கும்போது கண்ணாபினான்னு இருக்கும். நிறைய ஜோதிடர்களே இப்படித்தான், இந்த மாதிரி 6-8-12 கிரகம் மறைஞ்சதுனாலே அப்படி தூக்கி போடுவாங்க. பீட ஜாதகம் அவன் பார்த்தா கோடீஸ்வரனாக இருப்பான், பெரிய லெவலில் இருப்பான். என் நண்பர் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார், ஆனால் ஜாதகத்தை பார்க்கும்போது அது மோசமானதாக தோன்றுகிறது. தயவு செய்து இந்த ஜாதகத்தில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஐயா. சரி, இப்போ வந்து பிறந்த உங்கள் நண்பருடைய பிறந்த தேதி நேரம் அக்டோபர் 22, 10/1998 மதியம் 3:50 சென்னையில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தை எப்படி எங்களுக்கு கணிக்கிறது, அரசாங்க வேலையை பற்றி அது அடுத்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ஜாதகத்தை எப்படி கணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாதகர் 22/10/1998 மதியம் 3:50 சென்னையில் பிறந்திருக்கிறார். இவர் மீன லக்னம். இப்போ அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இப்போ அந்த ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வரும். இந்த ஜாதகத்தில் ஸ்க்ரீனில் காட்டப்பட்டுகின்ற ஜாதகத்தின்படி
மீன லக்னம், இரண்டில் சனி, ஆறில் செவ்வாய் ராகு, எட்டில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன், பனிரெண்டில் குரு கேது. ஆதி அந்தம் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இந்த ஜாதகம் வந்து 6, 8, 12 மிக மிக முக்கியமான கிரகங்கள் மறைந்திருக்கின்றன. அப்போ என்ன இப்போ வந்து தசாபக்தி அமைப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது அதாவது இப்போது நடந்துகிட்டு இருக்கிறது சனிதசையில் ராகுபக்தி வரப்போகுது. சனிதசையில் ராகுபக்தி வரப்போகுது 16/4/2020 முதல் 21/2/2023 வரைக்கும். அந்த இதில் பார்த்துக்கோங்க, இப்போ காட்டுகின்ற ஜாதக கட்டத்தில் பார்த்துக்கோங்க. மீன லக்னம், இரண்டில் நீச்ச சனி, ஆறில் செவ்வாய் ராகு, எட்டில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன், குரு கேது. இப்போ இவர் பிறந்ததுலேருந்து என்ன வந்திருக்குன்னா, குருதசையில் 7 வருடம் 10 மாதம் 11 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலமையில் பிறந்திருக்கிறார். குருதசையில் 7 வருடம் 10 மாதம் 11 நாட்கள் 8 வயசு வரைக்கும் குருதசை நடந்திருக்கு. அதன் பிறகு தற்போது வரைக்கும் சனிதசை நடந்துகிட்டு இருக்கு. சனிதசை ஒரு 27 வயது வரைக்கும் நடக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6, 8, 12 எல்லாமே நல்லா இல்லையே அப்படின்ட்டு. இதில் தான் என்னுடைய இந்த சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவங்களை இங்கே கொண்டு வர்றேன். இன்னொன்று, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் குரு லக்ன சுபராகி, குருவே இயற்கை சுபர், அவர் லக்ன சுபராகி, லக்ன சுபரான நிலைமையில் அவர் எத்தனை கிரகங்களோடு தொடர்பு கொள்ளுகிறாரோ அத்தனை கிரகங்களும் நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதின்றதை அடிக்கடி நம்ம மாலை மலர் பதில்களில் கூட இது பண்ணுறேன். இப்போ இந்த சுபத்துவத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க, இப்போ இந்த கிரகங்கள் எப்படி சுபத்துவமாக இருக்கிறதா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். சுபத்துவத்தின் முதன்மை நாயகன் யார்? ஒரு நேரடி வகுப்பில் நான் சொல்லிக் கொடுத்ததன்படி சுபத்துவத்தின் முதன்மை நாயகன் பௌர்ணமி சந்திரன். உச்சபட்ச பௌர்ணமி ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும்போது குருவை விட அவர் மேம்பட்ட சுபராக அவர் வந்து செயல்படுவார் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் பௌர்ணமி சந்திரனை பார்க்க வேண்டும். அப்படி பௌர்ணமி சந்திரன் இல்லாத நிலைமையில் அடுத்து இயற்கை சுபராகிய, மிகப்பெரிய இயற்கை சுபராகிய குருவை பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், குரு 12 மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த சூட்சும வலுவின் அடிப்படை, சூட்சும வலுன்றதே நான் வந்து செவ்வாய் சனி போன்ற பாவ கிரகங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இந்த இரண்டு கிரகங்களுக்கு தான் சூட்சும வலு. செவ்வாயும் சனியும் முழு முக்கால் பாவர்கள். இந்த இரண்டு கிரகங்களுக்கும் இந்த சூட்சும வலு உண்டு. அதே நேரம் மற்ற பாவ கிரகமான ராகு, கேது, சூரியன், இப்போ இந்த ராகு கேதுக்கள் பாவ கிரகங்கள் அடிப்படையில் வராத சில நேரங்களில் எப்போது ராகு கேதுக்கள் சுப கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறார்களோ அப்போது அவர்கள் சுபராக மாறுவார்கள். அப்ப ராகு கேதுக்கள் ஒரு நிபந்தனைக்குட்பட்ட சுபர்கள் தான். சூரியன் அரைப்பாவர், அவர் கேதுவோடு சேரும் போது இப்ப சுட்சுமவலு செவ்வாய் சனிக்கு மட்டும் சொல்றதுக்கான காரணம் இதுதான். சூரியனும் கேதுவும் சேர்ந்தால், சந்திரனும் கேதுவும் சேர்ந்தால் அது கிரகண தோஷம், கிரகண அமைப்பாக மாறிவிடும். ராகு கேதுவோடய சேர முடியாது, ராகுவோடய சேர முடியாது. ஆக இந்த கேது சேருகிறத சூட்சும வலு அப்படிங்கிற அடிப்படையில் செவ்வாய் சனிக்கு மட்டும் அந்த அமைப்பை சொல்கிறேன். இங்கே குரு சுபராக இருக்கும்போது கேளையகம்னு வந்துடுவார். குருவோடு ராகு சேர்ந்தால் அந்த குரு வலிமை இழப்பார். இருளாகிய ராகுவோடு சேர்ந்து வலிமை இழப்பார். கேதுவோடு சேருகின்ற நிலைமை அவர் வலிமை இழைக்கின்ற கிரகண தோஷமாகவோ ஒரு பாவ அமைப்புலையோ நிச்சயமாக நமக்கு சொல்லப்படலை. அது வந்து கேளை யோகம் என்கின்ற வருமானத்தை, தனத்தை பெருக்கித் தரும் கோடீஸ்வர யோகமாக சொல்லப்படுகிறது. சூட்சும வலுவில் நான் அடிக்கடி சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதையும் இதோட மைண்ட் பண்ணி பொருத்தி பாருங்கள். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ராகுவோடு சேர்ந்த கிரகம் தேயும், கேதுவோடு சேர்ந்த கிரகம் வளர்க்கும் அல்லது பெருக்கும்னு ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். இப்போ சூட்சுமவலோட தத்துவம் இங்கே வந்து பொருந்தது பார்த்தீங்களா. கேளை யோகம் என்கின்ற குரு கேது இணைகிற அமைப்பில் ஒருவருக்கு அது கோடீஸ்வர யோகம்னு சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பின்படி இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு, தற்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கும் இந்த ஜாதகத்திற்கு, 12 குரு திக்பலத்திற்கு அருகில் அமர்ந்து மறைந்து கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். இப்போ அவர் யார் யாரை தொடர்பு கொள்கிறார்? தன்னுடைய 7ஆம் பார்வையால் செவ்வாறாக சூரியன் சந்திரன் புதன் சுக்கரனை தொடர்பு கொள்கிறார். எப்போது ஒரு கிரகம் சுபத்துவமாகிறதோ அங்கே 6, 8, 12 மறை தோஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ லேசாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற அடிப்படை ஆதி அந்தம் இந்த திரையில் காட்டப்பட்டிருக்கிற ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதனுடைய நண்பருடைய ஜாதகம் மேன் பார்வைக்கு மிக மோசமானதாக தெரிகிறது, ஆனால் அவர் ரொம்ப நன்றாக இருக்கிறார். இதுதான் சுற்றும அடிப்படை விஷயங்கள். என்னதான் 6, 8, 12 மறைஞ்சாலும் ஒரு வலுத்த குருவின் பார்வையில் அவர் இருக்கிறார். வலுத்த குருவின் பார்வையில் இருக்கும்போது இங்கே செவ்வாய், ராகு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய 6 கிரகங்களும் குருவின் பார்வையால் சுபத்துவம் அடைகின்றன. செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தாலே மிகப்பெரிய தோஷம். அந்த தோஷம் கூட நிவர்த்தி செய்யப்படுகிறது குருவின் பார்வையினால. புதன், சுக்கிரன் ஆகியோரது பார்வையினால அங்கே சனி சுபத்துவம் அடைகிறார். இதுதான் ஒரு பேசிக் விஷயம்.
நீச்ச சனியாக இருக்கலாம், நீ சனி நீச்சமானாலே நல்லதுன்னு சொல்றேன், ஆனால் அவர் ஏழாம் இடத்தில் சூரியனுக்கு ஏழில் இருக்கும்போது அதிவக்கிர நிலையில் இருப்பார். சனி நீச்சமாகலாமே தவிர சனி வக்கரம் அடையக்கூடாது. சனி உச்சமாகலாம் ஆனால் வக்கரம் அடைய வேண்டும். ஏ ஜோசியம் அப்படியே சுத்தம் நான் சொல்லும்போது அப்படியே தலை பிச்சுக்கலாம்னு தோணும். என்னடா அது வக்கரம் அடையக்கூடாதுன்றாரு, வக்கரம் அடையலான்றார். இதுதான் பிரச்சனையே. ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் எப்போது புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்போது கட்டிய பசுமாடு மாதிரி அப்படியே பின்னாடியே வரும் ஜோசியம் உங்களுக்கு. நீச்ச சனி வக்கரமாவது நல்லதல்ல. அவர் அங்கே இயல்புக்கு மாறான உச்சநிலை என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய காரகத்துவங்களை தரும் வலிமையில் இருப்பார். சனியின் காரகத்துவம் உடலால் பிழைப்பது, உடல் உழைப்பை வைத்து பிழைப்பது. அப்போ அந்த உடல் உழைப்பை வைத்து பிழைப்பது ஒரு மனிதனுக்கு தேவையில்லை, மூளையை வச்சு பிழைக்கிறவன் தான் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதனால் நீச்ச சனியின் வக்கரம் நல்லதல்ல. அதே உச்ச சனியின் வக்கரம் இயல்புக்கு மாறான நிலையில் கிட்டத்தட்ட நீச்ச நிலைமைக்கு சனியின் அசுப காரகத்துவங்களை கொடுக்க இயலாத நிலைமைக்கு கொண்டு செல்லும். அதனால் உச்ச வக்கரத்தை நாம் சூட்சுமவலுன்னு சொல்கிறோம். என்னுடைய பாவக்கரங்களின் சூட்சுமவல கோட்பாட்டின்படி உச்ச சனி வக்கரமடைந்தால் அது சூட்சுமவலு. எல்லோரும் உச்ச சனி வக்கரமடைகிற ஜாதகங்களை பாருங்கள், அவர் சுகத்துவமாக இருந்தால் அள்ளி கொட்டுவார். ஆகவே இந்த அமைப்பின்படி இங்கே இந்த ஜாதகத்தில் 6-8 இந்த ரெண்டு இடங்களில் மறைந்த கிரகங்களை நீங்கள் 6-8 எடுத்துக்க முடியாது. அவைகள் குருவின் பார்வையால் சுபத்துவமாவதால் 6ஆம் இடத்தின் சுபத்துவ பலனையும் 8ஆம் இடத்தின் சுபத்துவ பலனையும் செய்யும். இப்போ 6ஆம் இடத்தின் சுபத்துவ பலம் என்ன? போன கிளாஸில் சொன்னேன், அரசு வேலை, நல்ல வேலை, நல்ல அடிமை. அடிமை அதாவது அரசு வேலை. 6ஆம் இடத்துலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு அடுத்தவர் எதிரியோட தனம் ஒரு எல்லா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கே 6-8 இடங்கள் தான். ஒருத்தருடைய எதிர்பாராத தனலாபம், எதிரியின் தனலாபம் போன்ற அத்தனை விஷயங்களும் ஒருத்தருக்கு கிடைக்கலாம். சும்மா உட்காந்துட்டு காசு வரணும்னாலே 6-8 இடங்கள் தான். அல்லது உங்கள் அப்பா தாத்தா வந்து சேர்த்து வச்சுட்டு போனதை வந்து நீங்கள் வாடகையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கும் 6-8 இடங்கள் சுகத்துவமாக இருக்க வேண்டும். ஆக 6-8 அப்படின்னே நீங்கள் பயப்பட வேண்டாம். 6-8 12 இடம் சுகத்துவமாகுது. அப்போ இங்கே அமைப்பின்படி என்ன? இதே நபர், இந்த நபரின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இந்த நபர் பிறந்த சென்னையில், இந்த இவர் பிறந்த ஊர்ல அவர் இருக்க மாட்டார். இந்த நபர் என்ன செய்வார்? இந்த நபர் வெளிநாடு வெளிமாநிலம் போல. ஏ 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அந்த இடத்தை சுபத்துவமாக்கி, 8ஆம் அதிபதி சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த இடத்தை சுபத்துவமாக்கி, 8-12 இரண்டும் குரு சுக்கர தொடர்பால் அதிக சுபத்துவத்தை அடைகின்றன. இதில் 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகிறது. ஏன்னா 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கல, குரு மட்டும் தான் இருக்கிறார். ஆனால் 8ஆம் இடத்தோடு 2 சுப கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றன. என்ன? 2 மாபெரும் சுபர், குருவும் சுக்கிரனும். எந்த ஒரு பாவகத்தோடு குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவகத்தின் சுப விஷயங்கள் அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ வந்து அடுத்து என்ன நடக்கணும்? இப்போ வெளிநாடு வெளிமாநிலத்தில் அவர் பழைக்கணும்னா அதற்கான சரராசிகளில் இருக்கிற கிரகங்களுடைய திசைகள், ராக திசைகள்னு வரிசையாக சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தின்படி பார்த்தீங்கன்னா 26-27 வயதிற்கு பிறகு, அதாவது 27 வயதிற்கு பிறகு குருதசை 8 வருஷம் நடக்குது, சனி 19. அப்போ 27 வயசுக்கு பிறகு இந்த பையனுடைய புதன் திசையிலிருந்து இந்த பையனுக்கு மிகவும் மாறுதலான நல்ல அமைப்புகள் உருவாகும். அப்போ அந்த 27 வயசுன்றது திருமண பருவம். திருமணம் முடிஞ்ச நேரத்தில் புதன் திசையில் தான் திருமணம் ஆகும். திருமண அமைப்புகள்லேருந்து அவருக்கு இன்னொரு கான்டாக்ட் வந்து இப்போ இந்த புதன் 8 இருக்கிறதுனால தூர இடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பையன் இருப்பார். சரி, இதற்கடுத்து எப்படி பார்க்கணும்? இப்போ இந்த ஜாதகத்தை எப்படி, அதுக்கடுத்து நீங்கள் நட்சத்திரங்களுக்குள்ளே வந்துடணும். என்ன நட்சத்திரங்களுக்குள்ளே வந்துடணும்? இவர் என்ன இப்போ வந்து இந்த அமைப்பில் பாருங்கள், 8ஆம் இடத்தோடு இன்னும் நுணுக்கமாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 8ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டில் 8ஆம் இடம் மீன லக்னமாகி 8ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்கின்றன. இந்த 4 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை, இந்த 4 கிரகங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து யார் யார் எந்தெந்த பாவகத்தில் இருக்கிறார்கள் அதை இன்னொன்று சொல்லிடுறேன் கேளுங்க. செவ்வாய் சனி சுபத்துவம் ஆனதை விட சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சுபத்துவமானது குறைவு. ஏனென்றால் செவ்வாய்க்கும் ராகுவிற்கும், 6ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் குருவின் பார்வை மட்டும் இருக்கிறது. இங்கே 8 இருக்கின்ற சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரனுக்கு குருவின் பார்வையோடு சனியின் நேர்பார்வையும் இருக்குது. சனியின் நேர்பார்வை நிச்சயமாக சுபத்துவத்தின் அளவை குறைக்கும். அதே சனி சுபத்துவம் ஆகியிருந்தால் கிடைக்காது. இங்கே சனி நேரடியாக குருவால் சுபத்துவம் அடையவில்லை, புதன் சுக்கரனால தான் சுபத்துவம் அடைகிறார். இதெல்லாம் எதுக்காக கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சுபத்துவத்தின் தன்மையுடைய ஆழமான ஒரு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் பலன் சொல்ல முடியும். இங்கே அடுத்து நீங்கள் என்ன வந்துடணும்,
இப்ப குரு எங்கே இருக்கிறார், அம்சத்துல வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார், கூட சனியும் ராகுவோட இருக்கிறார். அது அவருடைய தன்மைக்கு, அது சனியோடு சேர்ந்திருப்பது பாவத்துவம் தான். ராசியில் சுபத்துவமாக இருக்கின்ற இந்த குரு அம்சத்தில் பாவத்துவமாக இருக்கிறார். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது சுபத்துவம் என்றாலும் சனி ராகுவோடு இணைந்திருக்கிறது அவருடைய பார்வை திறனையும் அவருடைய வலுவையும் நிச்சயமாக குறைக்கும். அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் அதினட்பு வீட்டில் இருக்கிறார், வர்க்கோத்தவமாக இருக்கிறார். ஆக செவ்வாய் வலுவாகவே இருக்கிறார். செவ்வாய் வந்து எப்போ வந்து இங்கே பூரம் நட்சத்திரத்தில் வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறாரோ அப்போது செவ்வாய் வலுவாக இருக்கிறார். சுக்கிரன் வர்க்கோத்தவமாக இருக்கிறார். இதை கூட சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். அதாவது செவ்வாய் வந்து இவருடைய சாரத்தில், சுக்கரனுடைய சாரத்தில் இருக்க, சுக்கரன் வந்து செவ்வாயின் சாரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார். இங்கே சுக்கரன் அதிகமாக வர்க்கோத்தவமாகி எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்க நிலையில இந்த எட்டாம் இடத்தின் சுபத்துவ விஷயங்களான வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்ன்ற பலன்கள் இந்த பையனுக்கு. ஆதியந்தம் நீங்கள் யாரை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன், அல்லது உங்களுடைய ஜாதகமாக கூட இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஜாதகத்தை கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு நீங்களே வந்து இன்னொருத்தர் ஜாதகம் மாதிரி பிளான் பண்ணிலாம் என்கிட்ட கேட்பீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், குருவை ஏமாற்ற முடியாது என்றைக்குமே. அதனால் குரு என்றைக்கு ஏமாற மாட்டார், ஒருவேளை ஏமாந்ததாக நடிப்பார், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் அவருடைய நண்பரான செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், ஆனால் பாவத்துவமாக இருக்கிறார். ராசியில் சுபத்துவம் அதிகமாக கூடுதலாக இருக்கக்கூடிய சூரியன். இப்போ ஏன் கூடுதல்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சூரியன் தான் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். ஏன்னா வளர்ப்பதை சந்திரன். அடுத்து சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தாலே நீங்கள் வந்து அவர் அமாவாசையில் இருக்கிறாரா அமாவாசை விட்டு வெளியே வந்துட்டாரான்னு பார்க்கணும். இப்போ இந்த அமைப்பின்படி அவர் வந்து சூரியனும் சந்திரனும் இணைந்திருப்பதை போல தோன்றினாலும் அமாவாசை முடிந்து இரண்டு நாட்கள் ஆயிடுச்சு, துதியை திதியில் பிறந்திருக்கிறார். வளர்ப்புறையில் இரண்டாம் அமாவாசைக்கு இரண்டாம் நாளான துதியை திதியில் பிறந்திருக்கிறார். ஆகவே இந்த துதியை திதியில் பிறந்த அமைப்பின்படி இங்கே வளர்பிறை சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால இந்த ஜாதகத்தின்படி சூரியனே அதிக சுபத்துவம் உள்ள ஒரு கிரகம், இரண்டாவது செவ்வாய் அதிக சுபத்துவம் உள்ள கிரகம். ஆகவே இந்த ஆறாம் இவருடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருக்கு வந்து மிகப்பெரிய பொருள் வரவு எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சூரியன் வந்து சனியின் பார்வை வாங்குவது தவறு. ஏற்றம் இறக்கம் கூடுதல் குறைவு இப்படியே வர்றது தான். இப்போ நீங்கள் இந்த ஜாதகம் வந்து ஏன் வந்து இந்த இவர் வந்து இந்த ஜாதகர் வந்து வசதியாகவே இருக்கிறார், மேம்போக்காக பார்த்ததுனால அந்த மேம்போக்கான விதிகளை சொல்கிறேன். இந்த சுபத்துவத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற அமைப்பில் தான் அந்த விதிகளை நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஆகவே இங்கே பார்த்துருங்க, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து டிகிரி லெவலுக்கு வந்துடுங்க. டிகிரி லெவலுக்கு முதல்ல வந்தாச்சுன்னா இப்போ வந்து சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி வக்கர சனி, சனி வந்து நீச்சமாகி இருந்து வக்கரமாகாமல் இருந்தால் இவருக்கு கூடுதலான நற்பலன்களை செய்திருக்கும். வக்கரமான நிலையில் நற்பலன்கள் குறைவுபடும். சனிக்கு வீடு கொடுத்தவர் குருவின் பார்வையில் இருக்கிறார், அவர் சுபத்துவமாக இருக்கிறார். இரண்டாம் இடத்து சனி இத்தனை சுவர்கள் பார்க்கறதுனால நிச்சயமாக சனி கெடுதல்களை செய்ய மாட்டார், ஆனால் நல்ல பலன்களை செய்வாரா? இல்லை, ஒரு மத்தியமமான பலன்கள் தான் அங்கே இருக்கும். புதன் தசை மிகப்பெரிய யோகங்களை செய்யும். ஏன்னா புதனுக்கு குரு பார்வை இருக்கிறது, சுக்கர தொடர்பு இருக்கிறது, வளர்பிறை சந்திரன் தொடர்பு இருக்கிறது. அடுத்த நட்சத்திர அமைப்பில் பார்த்தோம்னோ இப்போ இந்த சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் காம்பினேஷனே உள்ள எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க, அதாவது சூரியன் 4 டிகிரியில் இருக்கிறார், சுக்கரன் 2 டிகிரியில் இருக்கிறார். இங்கே சுக்கரன் அஸ்தமித்து, நான் ஏற்கனவே சொல்வேன், சுக்கரனை அஸ்தமித்து குருவின் பார்வையில் இருந்தால் சூரியன் அதிக சுபத்துவம்னு சொல்வேன், அந்த அமைப்பில் இங்கே இருக்குது. ஆகவே இங்கே சுக்கரனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். குருவின் பார்வை எத்தனைக்கெத்தனை குருவின் பார்வை வலுவாக இருக்கிறதோ அத்தனைக்கெத்தனை சுக்கரனின் அஸ்தமன தோஷம் விலகும். ஏன்னா அஸ்தமனம் என்பது ஒரு ஒளியை இழக்கின்ற நிலைமை, அதற்கு பதிலாக அங்கே வந்து அந்த பரிகாரமாக பிரீத்தியாக குருவின் பார்வை கிடைக்கிறது. ஆகவே சுக்கரனும் இங்கே வலுவிழக்கவில்லை. இன்னொன்றாக அவர் வர்க்கோத்தவம் அடைந்திருக்கிறார். புதன் வந்து 21 டிகிரி தள்ளி இருக்கிறார், புதன் அஸ்தங்கம் ஆகலை, அவர் 17 டிகிரி சூரியனை விட்டு விலகி இருக்கிறார். ஆகவே புதன் வலுவாக இருக்கிறனால அந்த பையன் புத்திசாலியாக தான் இருப்பார். புதன் எப்போது ஒரு கிரகம், காரக கிரகம், ஆதிபத்திய கிரகம், படிப்பை குறிக்கக்கூடிய 4 அதிபதியும், கல்வியை வித்தையை குறிக்கக்கூடிய 4 அதிபதியும், வித்யா காரகமாகிய புதன் வலுத்து இருக்கின்ற நிலமையில் நிச்சயமாக ஒருவர் புத்திசாலியாகவே இருப்பார். ஆக அந்த பையன் கொஞ்சம் நல்ல புத்திசாலி தான். அடுத்தடுத்து புதன் கேது சுக்கர திசையில் நடக்க இருக்கின்றன. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மீன லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு சனி புதன் கேது சுக்கர திசைகள் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இவருக்கு அந்த திசைகள் நன்றாக இருக்கும். ஏன்னா நம்முடைய சுபத்துவ கோட்பாடு, அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் நட்பு நிலைமைகள் இருக்கும்போது மிக நன்றாக இருக்கும். இங்கே வந்து சுபத்துவம் வந்துடுது. அப்போ 6, 8, 12 மறைஞ்சால் கூட அந்த அசுப இடத்தின் சுப விஷயங்களை சுபத்துவத்தின் பலனாக அந்த கிரகங்கள் செய்யும்.
தானே சுபராகி அந்த வீடும் சுபராகி இருக்கின்ற நன்மையில் புதன் திசையில் இருக்கு. என்ன நடக்கும் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் எட்டில் கிடக்குது, இவருக்கு கல்யாணமே ஆகாதுன்னு வாங்க. புதன் திசை ஆரம்பித்தோடனே இவருக்கு கல்யாணம் ஆகிடும், புதன் திசை சனி திசை இறுதியில் கல்யாணம் ஆகிடும். புதன் திசையில் நீடித்த தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக கிடைக்கும். புதன் திசையில் ரொம்ப அழகான நல்ல மனைவி, நல்ல தாம்பத்திய சுகம், நல்ல விதமான குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்து நல்லதாக நடந்துகிட்டு இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவின் பார்வையால் கிடைத்த சுபத்துவம், சுக்கிரனின் சேர்க்கை, வளர்பறை சந்திரனால் கிடைத்த அமைப்பு தான். எப்போ வந்து அந்த சுபத்துவ சூட்சமோட தத்துவங்களை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து பலன் எடுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். தற்போது இப்போ வந்து சனிதச ராகுபக்தி நடக்குது. இந்த சனிதச ராகுபக்தியில் இவருக்கு சுமாரான பலன்கள் தான். சனிதச குருபக்தியிலிருந்து லக்னாதிபதி பக்தியிலிருந்து இவருக்கு மாற்றங்கள் உண்டு. இன்னொன்று செவ்வாய்க்கும் ராகுவிற்கும் 4 டிகிரி வித்தியாசம் இருக்குது. இந்த 4 டிகிரி வித்தியாசத்துலேயே வந்து இந்த குருவின் பார்வை சமப்படுத்துது. செவ்வாய் ராகு 4 டிகிரிக்குள்ளே சேர்ந்தாலே செவ்வாய் வந்து சுத்தமாக கிரகணம் ஆயிடுறாரு. ஆனால் அந்த கிரகண தோஷத்தை செவ்வாய் இழந்த வலுவை செவ்வாயை மறுபடியும் பெற வைக்கிறது குருவின் பார்வை என்கின்ற சுபத்துவம். இதான் புரிஞ்சுக்கணும். இப்போ சனி திசை என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த சனி அம்சத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். அப்போ இந்த அம்சத்தில் குரு ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது அம்சத்தில் குருவோடு சேர்ந்த சனி சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்த சனி. இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 6-8 பன்னெண்டில் இருக்கிறாரு, பார்வைக்கு மோசமான ஜாதகமாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய நண்பர் நன்றாகவே இருக்கிறார். எப்படி 8 வயசுலேருந்து சனிதசம் நடக்குது, சனி நீச்ச வக்கரம் அடைந்திருக்கிறார். நீச்ச வக்கரத்தை நான் பாவத்துவம் என்கிறேன். அந்த பாவத்துவ நிலையை குறைப்பதற்கு புதன் சுக்கர வளர்பிறை சந்திரனுடைய பார்வை அங்கே சனிக்கு இருக்கிறது. ரெண்டாவதாக அந்த சனி சுக்கிரனின் வீட்டில் குருவின் இணைவில் இருக்கிறார் அம்சத்தில், அது ஒரு சுபத்துவம். ரெண்டாவது சாரன் வந்தனும் நட்சத்திர நாதன், அவருடைய அடிப்படையில் அவருடைய பலன்கள் இருக்கும். அந்த நட்சத்திர நாதன் எப்படிப்பட்ட பலன்கள் அமைப்பில் இருக்கும், கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். சரி, கேது எங்கே இருக்கிறார், ராகு கேதுக்களுடைய நட்சத்திரத்தில், ராகு கேதுக்களுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கும்போது எப்படி வந்து அவைகளை மறுபடியும் அதை சார்ட்டை பாருங்கள். அதில் பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 3ம் பாகத்தில் இருக்கும், 2ம் பாகத்தில் இருப்பார். அஸ்வினி நட்சத்திரம் 2ம் பாகத்தில் இருக்கின்ற கிரகம் அங்கே சுக்கரனுடைய ரிஷப வீட்டில் இருக்கும், குருவின் வீட்டில் இருக்கிறார். அப்போ இதை வந்து இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பை எப்படி வந்து நாம் கணிப்பது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கேது எந்த வீட்டில் இருக்கிறார், இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னோடு இணைந்த கிரகத்தின் பலனையும் ராகு கேதுக்கள் முதன்மைப்படுத்தி செய்யும் அப்படிங்கிறது விதி. அப்போ இந்த சனி என்ன பண்ணுவார், கேது வந்து கும்ப வீட்டில் இருக்கிறார். அப்போ சனியின் கும்ப வீட்டில் சனியைப் போலவே இதை வந்து கேது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உடனே பலன் வந்துடும். 12ம் வீட்டு சனி அதாவது ராகு கேதுக்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலன் தருவார்கள் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால அந்த விதிப்படி சொந்த வீடுகளற்ற ராகு கேதுக்கள் அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த 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 வீட்டின் நாதனின் பலனை தருவார்கள். அதான் வந்து நட்சத்திர சார பலன்கள். ஆகவே இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார்ன்றதை கூட ஒரு நிமிஷம் மனசில் இருந்து எடுத்துட்டு சொந்த நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார், அந்த சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற சனி 12 சாரத்தின் அடிப்படையில் 11, 12ம் வீடுகளின் பலனை வந்து செய்வார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இப்போது இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அந்த அதான் அந்த இன்னொன்று அந்த கேது சுபத்துவமாக இருக்கிறார் இல்லையா, குருவோடு சேர்ந்து இருக்கிறார். ஆகவே சனி வந்து உட்கார்ந்து அமர்ந்திருக்கும் சாரநாதன் கேது சுபரோடு இணைந்து 12ம் வீட்டோட தொடர்பு கொண்டிருக்கனால இந்த 12ம் வீட்டு தொடர்புகள் இந்த வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், 20 வயசுக்கு பிறகு அதாவது அந்த முதல் 9.5 வருஷம் இந்த அமைப்பு நடந்திருக்கும், 11ம் வீட்டு பலன்கள் நடந்திருக்கும். பிற்பாடு 9 வருஷம் வந்து தூர இடங்களுக்கு போகிற மாதிரி 27 வயசுக்கு ஏற்ற மாதிரியான சில நல்ல பலன்கள் இருக்கும் இடத்தை விட்டு தூரமாக போய் பிழைக்கிற அமைப்புகளை இவருக்கு கொடுக்கும். ஆக ஒரு பொதுவான ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்றதுக்கு இந்த பதிலை சொன்னேன்னா, அதாவது எப்படி வந்து இந்த 6, 8, 12 இந்த விஷயங்களை இந்த ரகசியங்கள்னு கேட்டீங்க, இது ஒன்றும் ரகசியம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் நான் சொல்கிறத வந்து அப்படியே மெதுவாக மேம்படுத்தி அப்படியே பொருத்தி பார்த்தீங்கனாலே, முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது, ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். அந்த வீடியோவில் கூட லக்னம், லக்னாதிபதி தான் சொல்லுவேன். இங்கே லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னத்திற்கு எந்த விதமான பார்வையும் இல்லை. லக்னத்தை சுற்றி இருபுறமும் குரு சனி 2 கிரகங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றில் பாவச்சனி, ஒன்றில் சுபகுரு. அப்போ வந்து இந்த சுபகுருவின் தொடர்பு லக்னத்திற்கு கிடைக்க போகிறது. திக்புலத்திற்கு அருகில் இருக்கிறார், தன்னுடைய வீட்டிற்கு தானே போக போகிறார். ஆகவே லக்னம் வலுவாகவே இருக்கிறது. குடும்பமானவரை லக்னம் பாவத்துவம் இல்லாத நிலையில் இன்னொன்று செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் என்ன இருந்தாலும் ராஜயோகாதிபதி. ஒரு நிலையில் எந்த ஒரு நிலையிலும் ஒரு ராஜயோகாதிபதி பாவராகவே இருந்தாலும், சனி செவ்வாயாக இருந்தாலும் அவருடைய பார்வை சில நேரங்களில்
கொடூரமான பாவத்துவம் பெறாமல் இருக்கிற வரைக்கும் நல்ல பலன்களை செய்யும். அந்த அமைப்பின்படி இங்கே சுபத்துவம் உள்ள செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் லக்னத்தை பார்ப்பது சிறப்பு. லக்னாதிபதியே கேளை யோகத்தில் 12 இடத்துல பக்கத்தில் இருக்கிறார், லக்ன திப்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு அந்த குருவி கும்ப வீடு பிடித்த வீடு, சனியின் சம வீடு. அவருக்கு இங்கே சம வீடு, சனியின் ஆன்மீக வீடாகிய கும்பத்தில் வந்து அவர் வந்து ஓரளவுக்கு வலுவை பெறுவார். இப்போ நான் அந்த சொல்கிறதெல்லாம் சில நேரங்களில் ரொம்ப குழப்பம் உங்களை. சம வீடு பக வீடு ஜோதிடம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைய விஷயங்களை மனதில் தேக்கணும், மனப்பாடமாக பண்ணணும். இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணதில்லை, எனக்கு இயல்பாகவே அது மன நம்ம ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எந்தெந்த வீடு, அது வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எந்தெந்த வீடுகள் யா எந்தெந்த கிரகங்களுக்கு யோகங்கள் அப்படின்றத, அதாவது நட்பு பகை இதெல்லாம் மனசில் அப்படியே கொண்டு வந்துடணும். அதுக்கு தான் நான் வந்து எளிமையாக ரெண்டு டீமாக பிரித்து சொன்னேன், குருவின் 4 கிரகங்கள், சுக்கரனின் 4 கிரகங்கள், அவர்களின் 4 வீடு, இவர்களின் 4 வீடு, நடுவில் ஒரே ஒரு கிரகம் நிற்கும் அப்படின்றத எளிமையாக சொன்னது. அதுக்கு தான் ஒரு கிரகம் 12 வீடுகளில், 9 கிரகங்கள் இருக்கின்றன, 12 வீடுகள் இருக்கின்றன. இந்த 12 வீடுகளில் இந்த 9 கிரகங்களும் மாறி மாறி அமரப்போகிறது. அப்போ ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலனை தரும், அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து தரவாக இருந்திருக்கலாம். இப்போ நான் வந்து குருவை பார்க்கலாம். இப்போ வந்து குருவை மட்டும் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, மேஷத்தில் குரு இருந்தால் என்ன பண்ணுவார், மேஷத்தில் குரு இருந்தால் அவருக்கு அது அதிநட்பு வீடு. அப்போ அது அவர் இங்கே நல்ல பலன்களை செய்வார். ஏன், மேஷத்தின் நாதனான செவ்வாய் அவருக்கு நண்பர். ரிஷபத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து நற்பலன் குறைவு. ஏன், சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. அதே நேரத்தில் குரு வந்து இன்னொரு இயற்கை சுவரின் வீட்டில் இருக்கிறார். ஆதிபத்திய ரீதியில் சில விஷயங்களை தடுத்தாலும் காரகத்துவ ரீதியங்களில் குரு தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் நிலையில் ரிஷபத்தில் இருப்பார். இன்னொன்று, குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய விதிவிலக்குகள் தான், ரிஷபம் பகை வீடுன்னு சொல்லிட்டாலும் இன்னொரு நிலையில் நான் அந்த குரு வலயத்தில் இருக்கிறான்னு நினைப்பேன். எப்படின்னா, குரு வலயம் எனப்படுகின்ற ஸ்திர வீடுகளுடைய 4 அமைப்புகள் ஒரு குரு வலயம்னு சொல்லப்படுகிறது. குரு வலயம்னா என்ன, ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த 4 ஸ்திர வீடுகளில் குரு இருப்பது குரு வலயம்னு சொல்லப்பட்டு அதுவும் ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லப்படுது. ஏன்னா என்னதான் எப்படி தான் இருந்தாலும் குரு நல்லாவே இருப்பார் அப்படிங்கிறதும் ஒரு விதி. அது போக போக உயர்நிலையில் அவள் உங்களுக்கு வர 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 அந்த குருவை எப்படி சமப்படுத்தி பலன் எடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இந்த அமைப்பின்படி குரு 2 வீடான ரிஷபத்தில் இருந்தால் அவர் நிச்சயமாக வலுக்குறைவார். ஆயினும் குரு வலயத்தில் இருக்கிறனால மற்ற சில விஷயங்களையும் அவரை கவனிக்கணும். மிதனம் அவருக்கு ஆகாத வீடு, மிதனத்திலையும் அவர் பகை பெறுவார். கடகத்தில் உச்ச வீடு, கடகம் உச்ச வீடுன்னா அவருக்கு நல்ல வரங்களை செய்ய போகிறார். சிம்மம் அவருக்கு அது அதிநட்பு வீடு, சூரியனோடு அவர் வந்து மிகவும் கொஞ்சம் அமைப்பில் இருப்பார். அதனால் வந்து அந்த அதிநட்பு வீட்டில் அவர் வந்து மிகப்பெரிய நல்ல வரங்களை சூரியனோடு இருக்கும்போது செய்வார். திருப்பி கன்னிக்கு வந்துட்டிங்கன்னா கன்னியில் வந்து அவருக்கு பகை வீடுன்னு தான், புதன் ஆகாத கிரகன்றதுனால கன்னியில் அவருக்கு பகை வீடு. அடுத்து துலாத்தில் வந்துட்டிங்கன்னா துலாத்திலையும் அதை வந்து நல்லதுகளை செய்ய தகுதியற்ற வீடுன்னு சொல்லிடுவோம். சுக்கரனோட இந்த சுக்கரன் புதன் வீடுகளில் வந்துட்டாலே குரு வந்து தன்னுடைய நற்பலன்களை சற்று குறைத்துக் கொள்வார். அம்சத்தில் இருந்தாலும் சரி, ராசியில் இருந்தாலும் சரி, அம்சத்தில் வரும்போது அதை சுப வர்க்கமாக எடுக்க வேண்டும். ராசியில் இருக்கும்போது அதை பகை சமம் அந்த அமைப்பில் எடுக்கணும். விருச்சிகத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்து சிம்மத்திற்கு அடுத்து அதிநட்பு விடுது, சிம்மத்திற்கு அடுத்து அதிநட்பு விடுன்றதுனால விருச்சிகத்தில் இருக்கிற கேது எப்பவுமே குரு எப்பவுமே நல்ல பலன்களை செய்வார். அவர் அம்சத்தில் இருந்தாலும் சரி, ராசியில் இருந்தாலும் சரி. அடுத்து தனுசு, அவருடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த தனுசில் இருக்கின்ற குரு வந்து மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். அடுத்து அப்படியே வந்துட்டிங்கன்னா மேலே மகரம் வந்துடும். மகரம் வந்து சனியின் சர வீடு, இந்த சனியின் சர வீடு அவருக்கு வந்து சம வீடு தான். அதனால் வந்து அங்கே மகரத்தில் இருக்கின்ற குரு வந்து வேகமான நற்பலன்களையும், கும்பம் இன்னொரு சர வீடு, இன்னொரு சர சனியின் சம வீடு அப்படின்றதுனால அங்கே நிதானமான ஆன்மீக பலன்களையும், கும்ப சனி வந்து கும்ப குரு வந்து ஆன்மீக பலன்களை செய்வார். இந்த கும்ப குருன்னு ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க, இந்த மாசி மாதத்து தான் கும்பம்னு சொல்கிறோம். இந்த கும்ப மேலான்றது வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கூட நடக்கிற சில ஆன்மீகத்தில் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் தான் நடக்கும். கும்பம் வந்து ஆன்மீக ராசின்றதுனால தான் கும்பநாதனான சனி ஆன்மீக கிரகம், அவருக்கு துணை புரிகின்ற குருவும் ஆன்மீக கிரகம். கும்பத்தில் குரு வரும்போது கும்ப மேலான் நடக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு, 12 வருஷத்துக்குள்ள வர்றது லிங்க் வருதா உங்களுக்கு? அதே கும்பத்தில் அப்போது சனி கனெக்ட் ஆனார்னா அப்போ பிறக்கிறவர் இன்னும் கொஞ்சம் யோக அமைப்புகளில் பிறப்பார். ஆக கும்பம், கும்பத்தில் வர்ற சனி ஆன்மீக ரீதியிலான ஒரு நல்ல பலன்களை செய்வார், ஒரு நிதானமான பலன்களை செய்வார். ஏன், கும்பம் ஸ்திர ராசி, சனியின் நிதான ராசி. அடுத்து நிறைவாக 12 வீடான மிதனத்தில் அவர் ஆட்சியாவார். அப்போ அந்த ஆட்சி வீடுன்ற பலனை செய்வார். இந்த மாதிரி ஒரு கிரகம் 12 ராசிகளில் என்ன பலன்களை செய்யும்னு 9 கிரகங்களையும் தனித்தனியாக அந்த 12 ராசிகளில் நீங்கள் அப்படியே உள்ளே இறக்கி வச்சுருந்தா தான் ஜாதக பலனை சொல்ல முடியும். அல்லது எங்கேயாவது இதை பற்றி உண்மையாக எழுதின ஒரு நூலையாவது வச்சுக்கிட்டு அந்த நூலில் அப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி வருவீங்க. எப்படி வருவீங்கன்னா,
எட்டில் சனி இருந்தால் ஒன்பதில் சனி இருந்தால் அப்படின்ற அப்படியே ஒரு புத்தகங்களை பா நான் எந்த காலத்துலேயும் புத்தகங்களை படித்து அது என்ன பலன் அப்படின்னு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்பீங்க. நான் எந்த காலத்துலேயுமே ஒரு பொதுவான பலன் இல்லை. எட்டில் குரு இருந்தால் ஒன்பதில் குரு இருந்தால் என்னைக்காவது நான் பேசி பார்த்துருக்கிறீங்களா அல்லது நான் எழுதி பார்த்துருக்கிறீங்களா? எழுத மாட்டேன். மனதிற்குள் இப்போது நான் சொன்னதை போல 12 ராசிகள், அந்த 12 ராசிகளில் முதல்ல இதை ஒரு சோதனையாக கூட வச்சுக்கணும். நீங்கள் 12 ராசிகளில் 9 கிரகங்கள் தலா 9, 12 × 9 தானே. அந்த 12 × 9 எவ்வளோ வரும்? ஒரு இந்த 12 × 9 வந்து நீங்கள் மனசுக்குள்ளே தேக்கி வச்சுக்கிறதுல தான் வந்து இப்போ இந்த நான் சொன்ன நட்பு பகை உறவுகளை அறிகின்ற ஒரு தகுதி உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஆகவே இப்போது நான் சொன்ன மாதிரி பேசிக் விஷயங்களை, சுபத்துவத்தை புரிந்து கொண்டு, உறவு பகை நட்பை புரிந்து கொண்டு, ஒரு உதாரண ஜாதகமாக தான் இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிற ஜாதகத்தை சொல்லியிருக்கிறேன். அதனை அடுத்து இனிமேல் டிகிரி அமைப்புகளில் கூட இனிமேல் பிரீமியம் வீடியோக்களில் உள்ளே போய் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லித்தருவதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தையோ அல்லது ஒரு கிரகத்தின் பார்வை எப்படி இருக்கும், ஒரு கிரகத்தின் குணம் எந்தெந்த ராசிகளில் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பிரீமியம் வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.